என் பேர் பரமேஸ்வரி. நாங்கள் மதுரை தான், கூட நாங்கள் இருந்து வந்துருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் நெட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். எனக்கு கையில் விரல் ஜாயிண்ட் வலி, கால் விரல் ஜாயிண்ட் வலியாக இருந்தது. அப்போ நாங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், எங்கள் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இங்கே போனீங்கன்னா நல்லா சௌகரியமாகிடுது அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நாங்கள் இங்கே வந்து விசாரித்து பார்த்தோம். எல்லாருமே நல்லாயிருக்கும் சொன்னதுனால நாங்கள் டாக்டரை பார்த்தோம். விஜி டாக்டர் கேட்டாங்க என்ன நான் செய்யணும் கேட்டாங்க. நீங்கள் எல்லாம் வலிக்கிறாங்க எல்லாமே அவங்க இது பண்ணி பார்த்தாங்க. நானும் எனக்கு என்ன தொந்தரவோ அந்த தொந்தரவுலாம் டாக்டர்கிட்ட சொன்னேன். சரிம்மா நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கிட்டீங்க, தங்கி பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. மதுரை தானே போய் வரலாமான்னு கேட்டோம். இல்லை நீங்கள் போய் வர்றது ஒன்றுல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. பரவாயில்ல நாங்கள் ஒரு அஞ்சு நாள் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம். டாக்டர் தினமும் காலையில் சாங்க வந்து காலை காலையில் பார்ப்பாங்க, சின்ன டாக்டர் பார்ப்பாங்க. எனக்கு வந்து வைத்தியம் இருந்ததுனா ஆயில் மஜாஜ் தான் பண்ணாங்க. தினமும் காலையில் அங்கே இருக்கிற பிள்ளைங்க தான் பண்ணாங்க. நல்லா பண்ணுவாங்க, ஆயில் மஜாஜ் பண்ணி மூலிகை தண்ணி மாதிரி ஊற்றியெல்லாம், ஹீட் வாட்டர்லாம் ஊற்றியெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சாயங்காலமாகவும் எனக்கு வந்து ஆயில் மஜாஜ் பண்ணி உத்தரம் கொடுப்பாங்க. மருந்து மாத்திரையில் இங்கேயே கொடுத்தாங்க. எனக்கு சாப்பாடும் நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் வந்து காரம் புளிப்பு உரப்பெல்லாம் எல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாளே கொஞ்சம் ஒரு 60% ஓகேவாக இருந்தது. அப்புறம் மூணாம் நாள் நல்லா ஒவ்வொரு நாளும் வந்து டாக்டர் வந்து கேட்பாங்க, வர்ற நர்ஸுகளும் வந்து கேட்டுட்ருப்பாங்க. எனக்கு பரவாயில்லன்னு எனக்கு இப்போ 90% ஓகேவோட நான் இப்போ வீட்டுக்கு இன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்னு டிசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்னு 2 மாதத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு திரும்ப 2 மாதம் கழிச்சிங்க வாங்க, வந்து பார்த்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாஃபு எல்லாமே நல்லபடியாக பார்த்துட்டாங்க. நல்ல தண்ணி கொண்டு கொடுக்குறவங்க சுடு தண்ணி கேட்டால் உடனே கொண்டு 5 நிமிஷத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. வேறு என்ன மாத்திரம் வந்து சாப்பிட்டீங்களா இல்லை நான் எடுத்து தரவாமான்னு கேட்பாங்க. மஜாஜ் பண்ணி விடுற பிள்ளைங்களாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. நர்ஸுக்கு வரும்போதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் இங்கே இருக்க குறையில் எது இருந்தால் கூட சொல்லுங்கள். எல்லாருமே அன்பாக நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு குறையும் இல்லைங்க வந்ததுக்கு. எனக்கு குறையில் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்து நான் சொல்கிறது டாக்டர்கிட்ட நீ கூட சொன்னேன் நான், சரி இப்போ வரைக்கும் நல்லா தொந்தரவு இல்லாமல் இருக்கிறேன் நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறது தான் எனக்கு தெரியும்னு. பரவாயில்லம்மா நீங்கள் போயிட்டு ஆயில் போடுங்க, தேய்ச்சிட்டு இதே மருந்து மாதிரி சாப்பிடுங்க, இதே மாதிரி காரம் அதெல்லாம் உப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு சாப்பிட்டு நீங்கள் எப்போ போல வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி. Go here to subscribe.